அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நமக்கு 5வது நாள் கவுன்சிலிங் டே. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே ஃபில் ஆகிருக்குன்னு நல்லே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். இன்று 24/2/2020 இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா எவ்வளோ கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஜிடியில் பார்த்திங்கன்னா, அதாவது ஜென்ரல் டர்னில் 925 வேகன்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 623 வேகன்சி ஃபில் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவைலபிள் 302 தான் உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்குது. சரிங்களா, ஜென்ரல் டர்னில் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 365 170 போஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. 195 போஸ்ட் தான் ஃபில் ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ 5 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ போஸ்ட் உங்களுக்கு ஃபில் ஆயிருக்கு. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளை மறுநாள் உங்களுக்கு மொத்த போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிவிடும். ஓகேங்களா, ஃபில் ஆகாமல் இருக்கிற போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விதோ, எக்ஸரிஸ் மேன், பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப், இந்த மாதிரி போஸ்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலி ஃபுல் ஆகாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரியில் மேக்ஸிமம் நமக்கு 50-70% நம்மளுக்கு எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாமே தான் நமக்கு ஃபில் ஆகாமல் இருக்குது. பிஎஸ் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் டைமில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி போஸ்ட்டு ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 250 போஸ்ட்டு தான் ஜென்ரலுக்கு, 138 போஸ்ட்டு ஃபில் ஆகி 112 தான் போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் கன்ஃபார்மாக காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உமன் பிஎஸ் டைமில் பார்த்தீங்கன்னா 53 போஸ்ட்டு தான் நமக்கு வேக்கண்ட்டாக இருக்குது, 36 போஸ்ட்டு ஃபில் ஆகி. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விதோ, எக்ஸரிஸ் மேன் எல்லாமே அப்படியே தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அடுத்து பிசி கேட்டகரியில் ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 764 போஸ்ட்டில் 369 போஸ்ட்டு ஃபில் ஆகிடுச்சு. மீதி இருப்பது பார்த்திங்கன்னா 395 போஸ்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் வரும்னு தெரியல, ஒரு 3 நாள் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இல்லை 4 நாள் வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 5வது நாள் 8-9 நாளுக்குள்ளே எல்லாமே முழுவதுமாக காலி ஆகிடும் நினைக்கிறேன். ஓகேங்களா, உமன்ஸில் பார்த்திங்கன்னா 94 தான் ஃபில்லாக இருக்குது, 226 போஸ்ட்டு அப்படியே இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா விதோ, எக்ஸரிஸ் மேன், பிளைண்ட், டெஃப்ட், ஆர்த்தோ, டெஃப்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, ஃபில் ஆகலை. பிசியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 196 80 போஸ்ட்டு ஃபில் ஆகிடுச்சு, 116 தான் இருக்குது. உமன் பிஎஸ் டைமில் 29 தான் ஃபில் ஆகிருக்கு, மீதி 63 அப்படியே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியிலும் பார்த்தீங்கன்னா விதோ, எக்ஸரிஸ் மேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, எதுவுமே உங்களுக்கு ஃபில் ஆகலை. சரிங்களா, பிசிஎம் கேட்டகரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி 78 போஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது, 10 போஸ்ட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. பிசிஎம்மில் பிஎஸ் டைமில் பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க, 33 போஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே போஸ்ட்டு இருக்குது, உங்களுக்கு இன்னும் ஒரு 6 நாட்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 307 போஸ்ட் எஸ்டி கேட்டகரிக்கு இன்னும் அவைலபிளாக இருக்குது. எஸ்டி கேட்டகரியில் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 168 போஸ்ட் அப்படியே இருக்குது, உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நிறைய போஸ்ட் உங்களுக்கு அவைலபிள். எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் டீமில் உங்களுக்கு 24 போஸ்ட்டு தான் உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கு, மீதி இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 111 போஸ்ட்டு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி பிஎஸ் டீமில் உங்களுக்கு 49 போஸ்ட்டில் 5 போஸ்ட்டு ஃபில் ஆகிட்டு 44 போஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 612 போஸ்ட்டில் உங்களுக்கு ஏறக்குறைய பாதி போஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் 293 போஸ்ட் தான் இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 254 போஸ்ட்டில் 75 போஸ்ட் உங்களுக்கு ஃபில் ஆகிட்டு, 179 போஸ்ட் தான் இன்னும் வேகன்சி இருக்குது. இது எல்லா கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதோ, எக்ஸர்வீஸ் மேன், பிளைண்ட், டெஃப்த், ஆர்த்தோ, பிளைண்ட், ஆர்த்தோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோட்டல் வேகன்சி அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபில் ஆகலை. எம்பிசியில் பிஎஸ் டீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 போஸ்ட்டு காலி ஆகிடுச்சு, ஃபில் ஆகிவிட்டது. மீதி இருப்பது பார்த்தீங்கன்னா 93. எம்பிசி டிசி உமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 போஸ்ட்டில் 15 போஸ்ட்டு ஃபில் ஆகி 45 போஸ்ட் இருக்குது. இந்த எம்பிசிலையும் பார்த்தீங்கன்னா சேம் லெவல் தான் நமக்கு, விதோ, எக்ஸர்வீஸ் மேன்,
பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகலை, அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, எஸ்டி ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு போஸ்ட்டு கூட காலியாகலை, எல்லா போஸ்ட்டும் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி உமனில் பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் அப்படியே தான் இருக்குது. எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிளைண்ட் பிஎஸ்டிம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் இது நாள் வரைக்கும் 5 நாளில் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு கூட காலியாகாமல் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரிங்களா, எஸ்டி கேட்டகரியில் அப்போ யாருமே பாஸ் பண்ணலையா என்னென்ன விஷயமே தெரியல. ஓகேங்களா, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 போஸ்ட்டு ஃபில் ஆகிருக்கு, மீதி இருப்பது பார்த்தீங்கன்னா 79. உமன்ஸில் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, மீதி 24 போஸ்ட் இருக்குது. எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு போஸ்ட் ஃபில் ஆகிருக்கு, எஸ்சிஏ உமனில் ஒரே ஒரு போஸ்ட் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு இருப்பது எல்லாமே போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிளைண்ட் ஆர்த்தோ டெப்த்து இது மாதிரி இருக்கிற போஸ்ட் எல்லாமே தான் உங்களுக்கு நிறைய வேக்கன்ஸி இருக்குது. மற்றபடி இன்னும் பார்த்தீங்கன்னா உதாரணம் சொல்லப்போனால் எம்பிசி கேட்டகரிக்கு இன்னும் 4 நாட்களுக்கு ஜாப் அனைவருக்கும் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் இன்னும் 5-6 நாட்கள் வேலை கிடைக்கும், வாய்ப்பு நிறைய இருக்குது. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் இன்னும் 10 நாட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வேகன்ஸி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 395 போஸ்ட் இருக்குது, இன்னும் 5 நாட்களுக்கு பிசியில் கிடைக்கலாம், அதாவது இல்லை 4 நாட்களிலேயே காலியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். சரிங்களா, ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக ஃபில் ஆகிடும். அடுத்தது கம்யூனிட்டி வைஸில் எல்லாருமே வேகன்ஸி ஃபில் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, இன்றைய வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம், நாளைய வேகன்சி டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோ வரை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் மேலேறிப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.